நீ பரம இல்லையா? என்னமா என்னை பார்த்து மனசுனா தெரியலையா? அவ்வளவு தூரம் தூரம் வந்தேன், ஒரு வார்த்தை சொல்லி கூடாதா? என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? நான் தான் பரமேஸ்வரன் அப்பவே சொன்னேன். ஓகேமா, பட் பாட்டி டிஃபரெண்டா இருக்க. என்னால அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. என்னடா பண்றது? ப்ளீஸ்மா போயிருமா? அப்ப நான் பண்ணட்டுமா? இங்க இருந்து வீட்ல கத்துறேன், அங்க இருந்து ஆளுங்களும் ஓடி வந்துருவாங்க. நீ வாமா. செந்தில் சக்தி, செந்தில் சக்தி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க உதவியை மறக்கவே முடியாது. இந்த வண்டியில எப்ப போறோம்? இல்ல, அவசரத்துக்கு கார் எதுவும் கிடைக்கல, இந்த வண்டி தான். பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல. சம்பந்தம் போலமா? இது யாரு? இதான் பரமவானே. டேய் இல்லடா உளறா. இத இது தூக்கிட்டு வந்து என்னன்னு கேளு. என்னடா பாடி சேஞ்ச் ஆயிருச்சு? ஆளை மாத்தி தூக்கி வந்துட்டீங்களா? கொண்டு விட்டு வர வேண்டியதானே? அவங்க போக மாட்டாங்க. ஏன்? என்ன மேரேஜ் பண்ணுமா? ஏங்க, உங்களுக்கு இந்த வீட்டு நிலைமை தெரியும். விஷயம் தெரிஞ்சு எப்படி வரட்டிட்டு வருவாங்க? இந்த நேரத்துல வீம்பு பண்ணாதீங்க. உள்ள போய் ஏன்? நான் அவர கல்யாணம் பண்ணிக்கணும். டேய் ஆள் தரத்துட்டு இருந்தா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. கொண்டு விட்டு வா மச்சான். உங்களுக்கு அனுஜா வெயிட் பண்ணிக்கிறேன். எப்படியாச்சும் பேசி கழட்டி விடுங்க மச்சான். நான் கழட்டி விடணும். தூக்கிட்டு வந்தது நானு. இங்க பாரு, என்ன சுவையா சுவையா தெரியாது. நீ கொண்டே உள்ள விட்டுவா, நாங்க முன்னாடி போயிட்டே இருக்கோம். வாங்க, நம்ம கிளம்பி போலாம். ஏய் மாமா, ஏறமா, மேல போமா. பரமு, எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. இனி எந்த பயமும் இல்ல. நாளைக்கு உனக்கும் ரமேஷ்க்கும் கல்யாணம். ரமேஷ் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்லமா, கூட்டிட்டு வரணும் தான் முயற்சி பண்ணோம். ஆனா ரமேஷ் இன்னைக்கு போன்ல கிடைக்கவே இல்ல. செல் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. வனிதாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், காலைல உங்க கல்யாணம். அந்த குமார் தானே ரமேஷ் உள்ள அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான். என்ன பரம சொல்ற? ரமேஷ் உள்ள கட்டி போட்டு வச்சிருக்கான். என்ன மச்சான், இப்பதான் அவனை அடிச்சு போட்டு வந்திருக்கோம், மறுபடியும் உள்ள போறதா? சக்தி, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, ஆனா ரமேஷ் எப்படி காப்பாத்தி ஆகணும், உள்ள போகணும். ஐயோ அண்ணா, இதுக்கு மேல உள்ள போன ரிஸ்க். ஏற்கனவே அடிபட்டு இருக்க, ஆக்ரோஷமா வேற இருப்பானே மச்சான். ஏதோ ஆண்டே முடிச்சுல ஒரு தடவை போயிட்டு வந்துட்டான். இப்ப பரம கூட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் மச்சான். அப்படி விட்டுட்டு போக கூடாது சம்பந்தம். எனக்கு உயிர் காப்பாத்தான நேரத்துல அந்த நெல்லியாண்டர் ஒத்தையால வந்து என் உயிரை காப்பாத்திருக்காரு. அவர் மகன் இன்னைக்கு ஆபத்துல இருக்கும் போது பரம கிடைச்சிச்சா அவர் காப்பாத்தான் போக முடியுமா? இன்னொரு விஷயம் நினைச்சுப்பாரு, பரம காப்பாத்திட்டோம் அவ தப்பிச்சுட்டான்னு தெரிஞ்சுனா அந்த கோவம் முழுக்க ரமேஷ் மேல போகும். ரமேஷ் உயிருக்கே ஆபத்தாகும். நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, இப்ப போய் ரமேஷ காப்பாத்துறோம். என்னது நம்ம உயிரா? நான் இப்ப உங்க கூட வரேன்னு சொன்னேன், நீங்க போய் காப்பாத்திடுவாங்க மச்சான். நான் பரம பாத்துக்கிறேன். இல்ல சம்பந்தம், மறுபடியும் உள்ள போறோம், ரமேஷ கையில கூட்டு வர்றோம் மச்சான். நம்ம நினைச்ச நேரம் எல்லாம் போறதுக்கு அது பாத்ரூம் இல்ல. எனக்கே அவங்களை நினைச்சா பாத்ரூம் வருது. பார், நீ எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் ரமேஷ் எனக்கு முக்கியம். உள்ள போறோம், ரமேஷ காப்பாத்துறோம். இதுல எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, ரமேஷ காப்பாத்தி கூட்டிட்டு வந்து பரமுக்கு கல்யாணத்தை பண்றோம். சக்தி, நீங்க சித்தப்பா காஜா எல்லாரும் உங்களை பாத்துக்கங்க. செந்தில், நீங்க உங்க தலைமுடி தெரியாத அளவுக்கு துண்டை மட்டும் கட்டிட்டு வண்டி எடுங்க. நேரம் போறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்கள மீட் பண்ணி ரமேஷ கையோட கூட்டு வரோம். சரி மச்சான், வண்டியோட உள்ள போனா மாட்டிக்குருவோம் மச்சான். அதுக்குலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சம்பந்தம், நீ வா போலாம். ஐயோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. வரியாடா நீ. ஏ கீழே வா நீ. பத்திரமா இருங்க, பாத்துக்கலாம். சரிங்க இருங்க.